தமிழ் பேசும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணா யாரும், ஏன்னா குப்பம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் டைட்டில். ஸோ குப்பம் அப்படின்னா ஏதோ மீனோ கருவாடா விற்கிற குப்பம் நினைச்சுக்கலாம். இந்த குப்பம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு ஊருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா மாநிலம் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஊர் தான் குப்பங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர் ரொம்ப வருது, இது தமிழ்நாடு பார்டர்ல தான் இருக்குது. ஸோ ஆந்திரா மாநிலத்தில் இது வரதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குது, நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சீப்பான மார்க்கெட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ நான் மேக் பண்ண நினச்சேன். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு வியாபாரிகிட்ட நான் கால் பண்ணி பேசினேன், வழக்கம் போல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த தக்காளி தேவைப்பட்டுச்சுன்னா அவர் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் சீப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு எல்லாம் தேடி வரும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா இம்ரான் சார். நான் வந்து இது மாதிரி யூடியூப்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தக்காளி வீடியோஸ் போடலான் இருக்கோம், தக்காளி பத்தி. குப்பத்துலதான் தக்காளி ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், உங்க கண்டக்ட் நம்பர் தான் கிடைச்சிச்சு. அதை பத்தி வீட்டுல பேச முடியுங்களா? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்க, உங்க பேரு? என் பேர் வந்து பாலா சார், பாலகிருஷ்ணன். சரிங்க சார். குப்பம். சரிங்க சார். தமிழ் பேரு. நீங்க இருக்கிறது சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திராவா? ஆமா சார். ஏன் அந்த பேர் அங்க கேக்குறேன், டவுட். தமிழ்நாடு ஆந்திராவா டவுட் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆந்திரா தான் சார் இது. ஆந்திரா தாங்களா? தக்காளிக்கும் தனியாக மார்க்கெட் இருக்குதுங்களா குப்பத்துல? என்ன சரிங்க, நம்ம சுத்த வட்டாரத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் அதிகமா தக்காளி நம்ம வந்து நல்லா விளைச்சல் ஆகுது சார். சரிங்க சார். இப்போ வந்து ஒரு வகையில சொல்ல போனா நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து தக்காளியில கொஞ்சம் ஃபேமஸ் அப்படிங்களா? சரி, சரிங்க சார். ஆமாங்க. ஓ, அதனாலதான் வந்து அங்க தக்காளிக்கு வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது அந்த ஏரியால. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. சரி சார், இப்போ தக்காளியில பார்த்தா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? தக்காளி நீங்க தக்காளி நீங்க வித்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு சார்? நம்ம கிட்ட வந்து மதன் இருக்கு, கப்பிலா இருக்கு, டபுள் ஃபோர் இருக்கு. அப்புறம் இன்னும் சின்ன சின்ன இதெல்லாம் வருது சார். ஓகே ஓகே. அப்புறம் சிவம் வரும். சிவம். சிவம் தக்காளி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அந்த சிவம் தக்காளி தான் அதிகமாக வெரைட்டி, என்ன சொல்றது, அதிகமாக ஓடுதுன்னு சொல்றாங்க அந்த தக்காளி தான். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆயுஷ் பிளஸ் அசல் மரச்சக்கி எண்ணெய் உலகம் முழுவதும் அனைத்து ஸ்டார் ஹோட்டல்களிலும் பயன்படுத்தப்படும் துளியும் கலப்படம் இல்லாத உயர்தர கோல்டு பிரஸ்ட் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இம்மூன்றையும் பாரம்பரியமும் சுவையும் மாறாமல் எடுத்து வந்துள்ளோம். மேலும் இந்தியா முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். ஆரோக்கியம் என்றால் ஆயுஷ் பிளஸ். வாழ்வோம், வாழ வைப்போம். ஓகே ஓகே ஓகே. ரெண்டு ஐட்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் தாங்கறதுலன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ. சரி, நம்ம நம்ம எல்லாம் வந்து இப்ப மதுரைல நல்ல மூவிங் இருக்கு சார். சார், பாத்தீங்கன்னா இப்ப தக்காளியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட் நீங்க போயிட்டு இருக்கு ஒரு கிலோ? அதாவது கிலோ நீங்க நம்ம எல்லாம் நம்ம வந்து நம்ம எல்லாம் வந்து கிலோ கணக்கு இல்லைங்க சார், கிரேடு கணக்கு தான். சரி சார். நம்ம வந்து வந்து கிரேடு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 17 கிலோ முன்னப்பண்ண வரும் சார். சரி.
ஒரு ஆவரேஜ் சொல்றேன் சொல்லுங்க. அதுல வந்து ஒரு வேஸ்டேஜ் அதாவது வந்து ஒன்னு ரெண்டு டேமேஜ் இருக்கலாம். அது விவசாயம் வந்து அவங்களும் பொறுக்கிதான் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம ப்ராப்பரா வந்து பொறுக்கணும்னா ஒரு கிலோ ஒவ்வொரு பாக்ஸ் ஒரு கிலோ வேஸ்டேஜ் கூட போகலாம். ஒரு 16 கிலோ இல்ல 15 கிலோ நம்மளுக்கு எடுக்கணும் சார் ஒரு கிரேட்ல. சரி ஓகே, இப்ப என்ன ரேட் போயிட்டு இருக்கு ஒரு கிரேடு சார்? இன்னைக்கு வந்து டாப் தக்காளி அதாவது பெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த பெஸ்ட் தக்காளி வந்து இன்னைக்கு விலை வந்து 330 ரூபாய் சார். ஒரு கிரேடு 330 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆமாங்க. சரி ஓகே, நீங்க சொல்றது இப்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா சொல்றீங்களா ஹையஸ்டா சொல்றீங்களா? நான் இப்ப சொன்னது வந்து ரொம்ப ஹைலைட் சார். சீப்னா வந்து ஒரு 180-170 சார். அது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் சார் வரும், சின்ன சைஸ் இருக்கும். தக்காளி பத்தின எப்படி பழுக்க வைக்கிறீங்க? நீங்களே பழுக்க வைப்பீங்களா? ஆல்ரெடி பழுக்க இல்ல 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 சார், இல்ல 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 இல்ல, எல்லாம் கிளீனா அவங்களே தோட்டத்துல இருந்தே பழுத்த பிறகு அவங்களே செய்வாங்க. நம்ம பெரிய பாக்ஸ்ல ஒரு 100 பாக்ஸ் ஆர்டர் பண்ணுவோம் சார். சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களை நம்பி எப்படி பணம் போடுறது அப்படிங்கிறத கேக்குறாங்க. சொல்ற மாதிரி இருக்கும் சொல்லிட்டாங்கன்னா எத்தனை பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியமே வந்து வண்டி கிளம்புறோம் சார். இங்கே தான் உங்களோட கிளம்பிடும், நைட்டுக்குள்ள போய் சேர்ந்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ஓகே சார், கண்டிப்பாக நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, பேசுங்க. ஓகே சார், கூப்பிட்டு சார், கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து தக்காளி பிசினஸ் பத்தி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா தக்காளி கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க. சாரோட நம்பர், கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்பட்ட கால் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு நல்ல வீடியோவில் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பாய் ஃப்ரம் இம்ரான். வணக்கம்.